வெல்கம் டு ரைட் டைம் ஐஏஎஸ் அகாடமி. இப்போ நம்ம பார்க்க போகிறது 7th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ். ஃபர்ஸ்ட் டேர்மில் இருக்கிற 2 மார்க் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற லெசன் 4th லெசன், அணு அமைப்பு, பேஜ் நம்பர் 43. அணு அமைப்பு பேஜ் நம்பர் 53 எடுத்துக்கோங்க. இந்த லெசனுடைய 2 மார்க் பார்ப்போம். ரோமன் லெட்டர் 7. மிக சுருக்கமாக விடையிலேயே ஃபஸ்ட் க்வெஸ்சன் அணு வரையறு. பேஜ் நம்பர் 52 எடுத்துக்கோங்க. அதில் நினைவில் கொள்களை ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். ஒரு தனிமத்தின் வேதி பண்புகளை தக்க வைத்து கொள்வத்தக்க மிக சிறிய துகளே அணுவாகும். இதுவரைக்கும் சுருக்கமாக விடையிலேயில் ஃபஸ்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 52. செகண்ட் க்வெஸ்சன், அணுவின் அடிப்படை துகள்களை குறிப்பிடவும். சுருக்கமாக விடையிலேயில் செகண்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. அணுக்கள் எலக்ட்ரான்கள், அணுக்கள் புரோட்டான்கள், அணுக்கள் யூரான்கள். இதுதான் செகண்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. தேர்ட் க்வெஸ்சன், அணு எண் என்றால் என்ன. பேஜ் நம்பர் 52 எடுத்துக்கோங்க. அதில் சுருக்கமான விடையிலேயில் தேர்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் பார்ப்போம். அதில் நினைவில் கொள்கை ஹெட்டிங்கில் லாஸ்ட் 3 பேராக பாருங்கள். ஒரு அணுவில் உள்ள புரோட்டான்களின் எண்ணிக்கை அத்தனிமத்தின் அணு எண்ணாகும். இது வரைக்கும் ஃபஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட்டு, ஒரு அணுவில் உள்ள புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களின் மொத்த எண்ணிக்கையே அத்தனிமத்தின் நிறை எண் எனப்படும். இது செகண்ட் பாயிண்ட்டு. இது வரைக்கும் இதுலேருந்து இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. தேர்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 52. க்வெஸ்சன் நம்பர் 4, புரோட்டோனின் பண்புகள் யாவை. ஃபோர்த் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 46, புரோட்டான்களின் அந்த ஹெட்டிங் கீழே இருக்கிற ஃபுல் பேராக ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. இது க்வெஸ்சன் நம்பர் 4க்கான ஆன்சர். புரோட்டான்கள் என்பவை அணுக்கருவியில் உள்ள அமைந்துள்ள நேர்மின்னோட்டம் பெற்ற துகள்கள் ஆகும். இவை பெற்றுள்ள நேர்மின்னோட்டத்தின் மதிப்பு எலக்ட்ரான்கள் பெற்றுள்ளன எதிர்மின்னோட்டத்தின் மதிப்பிற்கு சமமாகும். இது வரைக்கும் ஃபோர்த் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. ஃபிஃப்த் க்வெஸ்சன், நியூட்ரான்கள் ஏன் மின்சுமையற்ற துகள்கள் என அழைக்கப்படுகின்றன. பேஜ் நம்பர் 47 எடுத்துக்கோங்க. ஃபிஃப்த் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் பார்ப்போம். நியூட்ரான்கள் என்ற ஹெட்டிங் கீழே பாருங்கள். இவை அணுக்கருவியில் உள்ள அமைந்துள்ளன. நியூட்ரான்கள் எவ்வித மின்சுமையும் கொண்டிருக்கவில்லை. ஹைட்ரஜன் புரோட்டியம் தவிர அனைத்து அணுக்களுக்குள் நியூட்ரான்களை கொண்டுள்ளன. இது வரைக்கும் ஃபிஃப்த் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 47. ரோமன் லெட்டர் 8, சுருக்கமாக விடையிலே ஃபஸ்ட் க்வெஸ்சன், ஐசோடோப்புகள் ஐசோபார்கள் வேறுபடுத்தவும். பேஜ் நம்பர் 48 எடுத்துக்கோங்க. சுருக்கமாக விடையிலையில் ஃபஸ்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர், அங்கே ஒரு ப்ளூ கலர் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அதில் ஐசோடோப்புகள் ஐசோபார்கள், அது ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் பேஜ் நம்பர் 48. க்வெஸ்சன் நம்பர் 2, ஐசோடோப்புகள் என்றால் என்ன, ஓர் உதாரணம் தருக. செகண்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதிலிருந்து இது வரைக்கும் இதோட உதாரணத்தையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது வரைக்கும் இது ஃபுல்லாக. தேர்ட் க்வெஸ்சன், நிறை எண் மற்றும் அணு எண் வேறுபடுத்துக. தேர்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. இந்த அட்டவணை ஃபுல்லாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபோர்த் ஒன், ஒரு தனிமத்தின் அணு எண் 9 மற்றும் அத்தனிமம் 10 நியூட்ரான்களை கொண்டுள்ளது. ஏனெனில் தனிம ஆவர்த்தன அட்டவணையினை கொண்டு அது எத்தனிமம் என கண்டறிய அதன் நிறை எண் யாது.
ஃபோர்த் கொஷினுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. இதிலிருந்து இது வரைக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ரோமன் லெட்டர் 9 விரிவாக விடையிலே ஃபஸ்ட் கொஷின், அணு அமைப்பின் படம் வரைந்து அதன் அடிப்படை துகள்களின் நிலையினை விளக்குக. விரிவான விடையிலோ ஃபஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதிலிருந்து இது வரைக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அதோடைய கண்டினியூஸ் தேர்ட் கொஷின், யூக்ளியான்கள் என்றால் என்ன, அவை ஏன் அவ்வாறு அழைக்கப்படுகின்றன, யூக்ளியான்களின் பண்புகளை எழுதவும். தேர்ட் கொஷனுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. இரண்டு வகையான துகள்கள் ஆனால் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி என்று அழைக்கப்படுகின்றன, அது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபோர்த் கொஷின், இணைத்திறனை வரையறு, அணு எண் 8 கொண்ட ஒரு தனிமத்தின் இணைத்திறன் மதிப்பு என்ன, அத்திண்ம ஹைட்ரஜனுடன் இணைத்து உருவாக்கும் சேர்மம் யாது. ஃபோர்த் கொஷனுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. இதிலிருந்து இது வரைக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. கொஷின் நம்பர் 2, ஒரு தனிமத்தின் அணு எண் மற்றும் நிறை எண் முறையை 26 மற்றும் 56 அந்த அணுவின் உள்ள எலக்ட்ரான்கள், புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களின் எண்ணிக்கையை கணக்கிட அதன் அணு அமைப்பினை வரையவும். கொஷின் நம்பர் 2க்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. இதிலிருந்து இது வரைக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ரோமன் லெட்டர் 10, உயர் சிந்தனை திறனின் அடிப்படையிலான வினாக்கள். ஃபர்ஸ்ட் 1, ஒரு தனிமத்தின் அணுவில் எலக்ட்ரான்கள் நிலையை எலக்ட்ரான் இல்லை எனில் அந்த அணுவிற்கு நிறை உண்டா இல்லையா, ஒரு அணு எலக்ட்ரான் இன்றியே இருக்குமா, அவ்வாறு இருந்தால் எடுத்துக்காட்டு தருக. உயர் சிந்தனை வினால ஃபர்ஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. இதிலிருந்து இது வரைக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. செகண்ட் கொஷின், சாதாரண உப்பு என்பது யாது, அதில் உள்ள தனிமங்கள் யாவை, சாதாரண உப்பின் மூலக்கூறு வாய்ப்பாட்டினை எழுதுக, தனிமத்தின் அணு எண் மற்றும் நிறை எண் மதிப்பு என்ன, அந்த சேர்மத்தில் உள்ள அயனிகளை எழுதவும். செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர் எடுத்துக்கோங்க. சாதாரண உப்பு என்பது சோடியம் குளோரைடு, அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி குளோரைடு அயனி C1- உள்ளன, அது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் கொஷனுக்கான ஆன்சர். இந்த வீடியோவோட இந்த லெசன் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.